எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல கந்தர் அனுபூதி படித்தால் பண கஷ்டம் தீருமா என்று கேட்ட பக்தர் ஒருவருக்கு காஞ்சி மகா பெரியவர் சொன்ன அற்புதமான விளக்கம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ போகலாம். காஞ்சி மகா பெரியவர் எத்தனையோ பேரின் சந்தேகங்களையும் மன குழப்பங்களையும் தீராத கஷ்டங்களையும் தீர வழிகாட்டியும் அறிவுரை வழங்கியும் இருக்காரு. சாஸ்திர சம்பிரதாயங்கள் பிரார்த்தனைகள் பற்றியும் பக்தர்களுக்கு எழும் எத்தனையோ சந்தேகங்களுக்கு எளிய முறையில் விளக்கம் சொல்லி புரிய வைத்தும் இருக்காரு. பலரின் பிரச்சனைகள் தீர எளிய பரிகாரங்களாகவும் அதே நேரம் அனைவருக்கும் பயனுள்ளதாகவும் உள்ள பரிகாரங்களை சொல்லி பலரின் வாழ்க்கையிலும் ஒளியேற்றி வைத்தும் இருக்காரு. காஞ்சி மகா பெரியவரின் வாழ்க்கை நடந்த சம்பவங்கள் அவர் பக்தர்களுக்கு அருளிய அறிவுரைகளும் இன்றும் எத்தனையோ பேருக்கு வழிகாட்டுவதாகவே அமைந்தும் இருக்கு. அப்படி பக்தர் ஒருவருக்கு கந்தர் அனுபூதி பற்றி ஏற்பட்ட சந்தேகத்தை நீக்கியதோடு வருமானத்தை அதிகரிக்க என்ன செய்யலாம் என அனைவருக்கும் வழிகாட்டியும் இருக்காரு. தீராத வறுமை கடன் ஆகியவற்றில் இருந்து மீள முடியாமல் தவித்த முருக பக்தர் ஒருவர் எத்தனையோ வழிபாடுகளை செய்துவிட்டு கடைசியாக அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதியை பாராட்டி பாராயணம் செய்ய ஆரம்பித்தாராம். தினமும் தவறாமல் முருகன் முன் அமர்ந்து கந்தர் அனுபூதி பாராயணம் செய்தாராம். ஆனாலும் வறுமை நீங்கவே இல்லையா, கடனும் தீரவே இல்லையா. இதனால் மனம் வருந்திய அந்த முருக பக்தருக்கு மனதில் ஒரு சந்தேகமும் வந்ததாம். செல்வ வளம் சேரணும்னா மகாலட்சுமி தேவியை வணங்கி அவருக்குரிய ஸ்லோகம் மந்திரங்களை தானே பாராயணம் செய்யணும். நாம் தான் தெரியாம தவறாக கந்தர் அனுபூதியை படித்துக் கொண்டிருக்கின்றோமோ என்று குழப்பத்திலேயே ஆழ்ந்தாராம். தன்னுடைய குழப்பத்தை சந்தேகம் யாரிடம் கேட்டு தெளிவு பெறுவது என யோசித்த அந்த பக்தருக்கு காஞ்சி மகா பெரியவரின் நினைவும் வந்ததாம். நேராக காஞ்சிபுரம் புறப்பட்டு வந்தாராம். மகா பெரியவரை தரிசித்து ஆசியும் பெற்றாராம். பிறகு சற்று தயக்கத்தோடு, சுவாமி எனக்கு மனதில் ஒரு சந்தேகம் குழப்பம் இருக்கு, அதை நீங்கள் தான் தீர்த்து வைக்க வேண்டும் என்று கேட்டாராம். என்ன சந்தேகம் என கேட்ட மகா பெரியவரிடம், எனக்கு தற்போதைய முதல் தேவை பணம்தான் சுவாமி. கடன் சுமையால் மிகவும் கஷ்டப்படுற, வரும் வருமானம் குடும்பத்தை நடத்த வதற்கே பற்றாக்குறையாகவே இருக்கு, வட்டி கூட கட்ட முடியாம மிகவும் சிரமப்பட்டுகட்டும் இருக்க, இந்த நேரத்தில் பகவானை சரணடைவதை தவிர எனக்கு வேறு வழியே தெரியல, லட்சுமி கடாட்சம் பெற ஏதாவது ஸ்லோகம் இருந்தா பரிந்துரை செய்யுங்கள் என்றாராம். இதற்கு மகா பெரியவர், சரி உன்னுடைய தேவை கஷ்டத்தை எல்லாம் சொல்லிட்ட, சந்தேகம் என்னன்னு இதுவரை சொல்லவே இல்லையே என்றாராம். அதற்கு அந்த பக்தர், அது வேறு ஒன்றும் இல்லை சாமி, கஷ்டம் தீர வேண்டும் என்று இதுவரை கந்தர் அனுபூதியை படித்துக்கிட்டே வர வருமானம் அதிகரிக்க கந்தர் அனுபூதியை நான் படித்தது சரியா இல்லையா என்று கேட்டாராம். இதை கேட்டு லேசாக புன்னகைத்தபடி பதில் அளித்த மகா பெரியவர், உன் முன்ஜென்ம வினை பயன் நீங்கும் வரை நம்பிக்கையோடு பாராயணம் செய், அதற்கு பிறகு பலன் கிடைக்கும். இந்த பலன் இந்த சமயத்தில் தான் கிடைக்க வேண்டும் என்ற கணக்கும் இருக்கு. கந்தர் அனுபூதி நிச்சயம் செல்வ வளம் தரும், நம்பிக்கையோடு தொடர்ந்து படி என்றாராம். அப்படியும் சந்தேகம் நீங்காத அந்த பக்தர், கந்தர் அனுபூதியிலோ அல்லது வேறு ஏதாவது சான்று இதற்கு உள்ளதா சாமி என்று கேட்டாராம். சான்றை ஏ வெளியில தேடுற, கந்தர் அனுபூதியிலேயே உள்ளதே, கந்தர் அனுபூதியின் கடைசி அடியை சொல் என்றாராம் மகா பெரியவர். அந்த அடியவரும் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று பாடினாராம். இதற்கு பொருள் என்ன என்று கேட்டாராம் மகா பெரியவர். குருவாய் வந்து அருள் செய்ய வேண்டும் குகனே என அழைப்பதாக பொருள் என்றாராம் பக்தர். இப்பொழுது சிரித்தபடியே விளக்கம் அளித்த மகா பெரியவர், இதற்கு இரண்டு பொருள்கள் உண்டு. வருவாய் அருள்வாய் என்றால் வா, வந்து அருள் புரிய வேண்டும் என்பது ஒரு பொருள். மற்றொன்று வருவாய் தா என்று ஒரு பொருள் உண்டு என்றாராம். கந்தர் அனுபூதி பாராயணம் செய்தால் வருவாய் பெருகும் என்பதில் இன்னுமா உனக்கு சந்தேகம், வேறு ஸ்லோகம் தேவையே இல்லை, கந்தர் அனுபூதியை தொடர்ந்து பாராயணம் செய் என சொல்லி அந்த பக்தரை அனுப்பியும் வைத்தாராம். நம்பிக்கையோடு பொறுமையாக பிரார்த்தனை செய்ய வேண்டும், அப்படியே செய்தாலும் நம்முடைய வினைப்பயன் தீர்ந்து அது எப்பொழுது நடக்க வேண்டும் என இருக்கின்றதோ அப்பொழுதுதான் நடக்கும் என்பதை புரிந்து கொண்ட பக்தர் மகா பெரியவரை வணங்கிவிட்டு சென்றாராம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் பார்க்குற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு தோழி.